ஏஜ்னா பட் சின்ன வயசு நான் ஏஜ்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த இன்னைக்கு வீடியோ நம்ம எப்படி மாமன் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல உடுத்திக்கிற உடையை பற்றி தான் என்ன ஒன்றும் இல்லை நம்ம பருத்தி செடிம்பாங்கல்ல அந்த பஞ்சு செடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பஞ்சு செடிம்பாங்க பருத்தி செடிம்பாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அதிகமாக வந்து இதை மெயினாக இந்த பர்பஸ்க்கு வளர்த்துட்டு வராங்க இந்த செடியை அதிகமாக வந்து நிறைய ஏக்கரில் வந்து இந்த செடியை பயிரிட்டு வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பருத்தி செடி இதை பார்த்தீங்கன்னா பருத்தி காய் ஒய் இது ஒரு ஒரு பருவங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே காய்ஸ் பாருங்கள் காய்ஸ் இதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூ வைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மொட்டு வைக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாக வைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பருத்தி பூங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது பூ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூ வாடி இதோ இந்த ஸ்டேஜுக்கு வரும் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பூ வாடுது பார்த்தீங்களா பூ வாடினோடனே தான் வந்து உள்ளார வந்து அந்த காய் கட்டும் அந்த பருத்தி காய் வந்து கட்டும் உள்ளார பாருங்கள் ஆ இதோ இங்கே பாருங்கள் அந்த பருத்தி காய் கட்டியிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள் இது பக்கத்தில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இந்த மாதிரி ஆகும் இருங்க நான் உங்களுக்கு பெரிய காயும் காமிக்கிறேன் இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பருத்தி இப்போ நாங்கள் விதைச்சிருக்கிறது நாட்டு பருத்தி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்தளவுக்கு வந்து ஈல்டு கிடைக்காது கம்மியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய வந்து குளகுலையே காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல காய்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வெடிச்சு வரும் இங்கே பாருங்கள் இதாக உள்ளார இருக்கிற பஞ்சு அந்த பஞ்சு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் இது தாத்தாவோட பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அது உள்ளேருந்து எவ்வளோ அழகாக அந்த பருத்தி வெளியேறுது பாருங்கள் அது அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் காஞ்சி போய் உள்ளேருந்து அந்த பருத்தி காய் வெடிச்சு வெளில வந்து அதோட அதோடய விதைகள்லாம் வந்து பாலினேட்டர் பட்ஸ் ஆட்டி வெளில ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வெளில ஏறினோடனே அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் தரையில் பட்டு அதே மாதிரி இது பருத்தி ஆட்டி நிறையா யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பருத்தி விதையை வந்து நாங்கள் வந்து கேட்டில்ஸ் அதாவது வந்து மாடுகளுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறோம் அந்த பருத்தி கொட்டையை வந்து மாட்டுக்கு வந்து அரைச்சி கொடுத்தோம்னா வந்து கறவே நல்லா கறக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பருத்திக்காயோட செடி பருத்தி செடி நாங்கள் அறுவடை பண்ணிட்டு முடித்தோடனே அந்த பருத்தி செடியை வந்து நாங்கள் உரமாக்கிடுவோம் அந்த அந்த வயல்லே வச்சு நாங்கள் டிராக்டர் விட்டு அடிச்சுன்னு வச்சிங்களேன் அது அவ்வளோ பெரிய ரொம்ப நல்ல எருவு அதே மாதிரி பருத்தி பார்த்திங்கன்னா பருத்தி அந்தளவுக்கு ஃபுட்டு எடுக்காது தண்ணி வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும் அது வளர்ந்துக்கும் சும்மா நெல் மாதிரி வந்து லேயர் லேயராக தண்ணி இருக்கணும் அவசியம் கிடையாது அது கொஞ்சமாக இருந்த தண்ணி இருந்தாலே போதும் அது ஒரு வாரத்துக்கு நல்லா தாங்கிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது இந்த பருத்தி ஆட்டி நிறையாவே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவ்வளோ இப்போ இவ்வளோ பெரிய பருத்தி வச்சு நம்ம செய்கிறோன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து ஆளாக்கிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வேலை செஞ்சு தான் அது பெருசாகணும் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாத்தா வந்து 5 ஏக்கர் கிட்டக்கே இந்த பயிரை விளைவிச்சிருக்காங்க பிடிச்ச விவசாயத்தில் எனக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம்மியான யூஸ்லேயே வந்து இது அதிகமாக வந்து நம்மளுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லக்கியான பிளான்ட்டு ரொம்பவே அழகான பிளான்ட்டும் கூட நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பருத்தி பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பருத்தி பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன பிஞ்சிலேருந்து இது தண்ணி கொஞ்சோன்னு அந்த காய் வளர்கிற வரைக்கும் பஞ்சு தண்ணி இருந்தால் போதும் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படாது அப்புறம் அந்த காய் வெடித்து முடித்தோடனே நம்ம வெடித்து முடித்தோன்னே அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படாது அந்த காய் வளர்கிற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கணும் ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்குள்ளே தான் அது வந்து அதுங்களோட குட்டியை வந்து பாதுகாத்து வச்சுக்கும் அந்த பருத்தி காயை வந்து உள்ளே பாதுகாத்து வச்சுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை புள்ளியை நல்லா பார்த்துக்கும் உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா நிறைய கல் மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளே காய் இருக்கும் அப்புறமா தான் இந்த மாதிரி ஆகும் என் தம்பி வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் நிறையா பருத்தி காய் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பருத்தி காய் பார்க்கும் போது இந்த செடியோட அறுவடை காலத்துலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் வந்து எல்லாம் வந்து கீழே கொட்டும் அதை வந்து வெடிச்சு வெடிச்சு கீழே விழும் அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்து அதில் கூடு கட்டும் இங்கே பாருங்கள் அந்த பூச்சி கூடு கட்டியிருக்கு பாருங்கள் சிலதெல்லாம் இப்போ அந்த மாதிரி அந்த பூச்செல்லாம் வந்து உள்ளே புகுந்து அதோட முட்டையை வச்சிரும் அதனால் பருத்தியில் அதிகமாக லாஸ் வரும் அதனால் அந்த பூச்செல்லாம் கடந்து போகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில உயிரினங்களுக்குலாம் இது ஒரு வீடாகவும் அமையுது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு காடு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு செடி ஏன் உயரத்துக்கு இருக்குது இன்னமும் பெருசாக வளரும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நரிகள்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து கல்லைக்கு பாத்தி கட்டுற மாதிரி இந்த மாதிரி பருத்திக்கும் பாத்தி கட்டுவாங்க இங்கே பாருங்கள் பாத்தி பாத்தியாக இருக்குது பாருங்கள் உளுந்து செடிக்கு சோளத்துக்கெலாம் இந்த மாதிரி பாத்தி கட்டுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாத்திங்கிறது அப்படியே லேயர் லேயராக போகும் பாருங்கள் அப்புறம் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போகிறதுக்காக வரப்பு
இது வந்து தண்ணிக்காலும்பாங்க, கன்னிக்காலும்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து அப்படியே போவோம், ஒரு ஒரு இடத்துக்கும் அப்படியே அதுவாக பாஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நாட்டு பருத்தி செய்கிறது இல்லை, ஏன்னா நாட்டு பருத்திலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு கிடைக்காது. ஹைப்ரிட் பருத்தி தான் இந்த அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் வந்து நெல் வயல், நெல்லும் பார்த்தீங்கன்னா சைடில் வரைச்சிருக்கோம், அதே மாதிரி பருத்திகளும் அங்கே வரைச்சிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கமும் பருத்தி இருக்குது. அதுவும் இப்போ அங்கே அங்கே தான் நம்ம இறங்கி வந்தோம், அங்கே தான் அதிக கொஞ்சம் பருத்திகள் இருக்குது. அப்புறம் இங்கே தான் அதிகபட்சமான பருத்திகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா போர் செட்டும்பாங்க, இதுலேருந்து தான் தண்ணி போகும் நெல்லுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, ஒரு பிளான்டேஷன் டேங்க் மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது எனக்கு. அதில் ஒரு சில அக்வாரியம் பிளான்ட்ஸும் இருக்குது, அப்புறம் ஒரு சில நண்டுகளும் இருக்குது அதில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இப்போ பருத்தி. இது முன்னாடியே வந்து பூத்து காய் வச்சது போல இருக்குது, சீக்கிரமாக இதுவாகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுக்கலைன்னா இது வெடித்து அப்படியே, இது இப்போ வெடித்து பாதி வெடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது பறந்து போயிடும், அப்புறம் இது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இதெல்லாம் முற்றிய ஸ்டேஜில் இருக்குது பருத்திகள்லாம். இங்கே பாருங்கள், என்னோட பெருசு பெருசாக இருக்குது எல்லா செடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பருத்தி காய் வந்து நல்லா வந்து முற்றிய நிலையில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கெல்லாம் எவ்வளோ கொல கொலை எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அப்புறம் இது இங்கேயும் ஒரு இருக்குது, அங்கேயும் ஒரு பருத்தி காய் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகான காய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம பருத்தி செடிகள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பருத்தியாக தான் இருக்குது. பருத்திக்கு அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தண்ணி விட்டாலே போதும். நெல் மாதிரிலாம் தண்ணி ஒன்றும் அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று பூத்துருக்கு பாருங்கள், ரொம்பவே அழகாக. இங்கே பாருங்கள், அழகாக ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் நிறையா காய்ச்சிருக்கு, கொஞ்சம்னு சொல்ல முடியாது. இன்னும் இப்போ தான் கா வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், அதிகமாக பூச்சி வைக்கும் இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும். வண்டுலாம் வந்து ஹார்வெஸ்டிங் டைத்தில் வந்து நிறையா வண்டுகள்லாம் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த காயோட வெயிட்டு தாங்காமலே செடி விழுவோம். இந்த காய் வந்து கீழே தொங்க தொங்க வந்து செடியும் கீழே சாயும். இங்கே எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் தம்பி, அந்த காயை மட்டும் பிச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி காய், நல்லா வெடிச்சு வந்திருக்கு. ஐயோ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூத்துருக்குன்னு. ரொம்பவே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான் தெரியல கேமராவில், எனக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. இது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ரொம்ப நல்லா வந்து மனசுக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எவ்வளோ எவ்வளோ வெடித்து பூத்துருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் பறக்கும். இது இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே பறக்கும்னு சொன்னல நான், இப்படின்னு வெடித்து பறக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூத்து எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இருக்கிற இடம் எல்லாமே ஒரே பருத்தி காயாக தான் இருக்குது. அங்கே அங்கே முன்னாடியே இப்போ பூத்த பருத்தி காயெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது ரொம்பவே முன்னாடி வளர்ந்துருக்கும் போல இருக்குது இந்த செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூ எவ்வளோ காய், பார்க்குறதுக்கே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது, கார்ஜியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப நல்லா வெடிச்சு அப்படியே வெளில ஏறிகிட்டு இருக்கு. பாருங்கள் பாட்டி நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா முதிர்ச்சி பெற்று. இந்த கிராமத்தின் இயற்கை அடியில் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். எனக்கு பருத்தி ரொம்பவே என்னை வந்து என்னை வியக்க வச்சிருச்சு இந்த பருத்தி. கிராமத்துக்கு வரணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமத்தை விட்டு போகிற நிலைமையில எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகவே ஆசை வராது.
ஏன்னா இங்க இருக்கிற கால்நடைகளும் இங்க இருக்கிற தாவரங்களும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரொம்பவே இயற்கையான சூழல்ல வாழ்றது ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே ரொம்ப ரஷ்ஷா ரொம்ப க்ளவுடா அப்புறம் ரொம்பவே மாசுபட்ட காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்தால் ரொம்பவே ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஏக்கர் அளவுக்கு பருத்தி விதைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பருத்தியை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்போம் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பருத்தியை பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் தாத்தாட்ட ஃபோன் அடிச்சு பேசுங்க. எங்களோட தாத்தோட நம்பரை நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் டச் பண்ணி எங்கள் தாத்தாட்ட பேசுங்க. அதே மாதிரி வந்து நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து ஜாயின் ஆகிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அக்ரி ரிலேட்டடாக அப்புறம் வந்து பெட் ரிலேட்டடாக அப்புறம் அந்த மாதிரி பிளான்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சேல் போஸ்ட் எக்ஸாட்டிக் ஃபிட்ஸோட சேல் போஸ்ட்லேருந்து குதிரை எல்லாத்தையும் பற்றி போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் இந்த குரூப்பை டச் பண்ணி ஜாயின் ஆகிங்க, உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளும் அதில் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிருந்தா எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, அடுத்து கூட இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.